மூன்றாவது சவால் கட்டமைப்பு பணிகளுக்கான செலவினங்கள், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபெக்ஸ். இப்போ வளர்ந்து வருகின்ற எல்லா நாடுகளும் கட்டமைப்பு வசதிகள் மிக மிக அவசியம். கட்டமைப்பு வசதிகளை எந்த அளவுக்கு வேகமாக நாம் நிறைவேற்றுகிறோமோ, எந்த அளவுக்கு குறைந்த செலவில் நிறைவேற்றுகிறோமோ, அப்போதுதான் அந்த நாட்டிற்கு பொருளாதார நன்மை கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ஃபேக்டருக்கு முக்கியமான ஒரு என்ஜின். ஆக இந்த கட்டமைப்பு பணிகள் எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே கட்டமைப்பு பணிகளுக்கு பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்க வேண்டிய சப்சிடிஸ் கொடுக்கணும், எம்எஸ்பி கொடுக்கணும், அதுக்கு ஒரு சப்சிடிஸ் கொடுக்கணும், மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கணும். ஆக இங்கே போடப்படுகின்ற பணம் எந்த அளவிற்கு எஃபிஷியண்ட்டாக செலவாகுது, ப்ரொடக்டிவாக செலவாகுது அப்படின்னு பார்க்கணும். கட்டமைப்பு செலவினங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானது தெர் ஷுட் பி எ ப்ராப்பர் மானிட்டரிங் மெக்கானிசம். அதாவது காஸ்ட் ஓவர் ரன் இருக்கக்கூடாது, டைம் ஓவர் ரன் இருக்கக்கூடாது. அது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட செலவினத்தில் நம்ம கட்டமைப்பு வசதிகளை முடிக்கும் போது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். தெர் வில் பி வாட் இஸ் நோன் அஸ் எ காஸ்கேடிங் எஃபெக்ட். அதாவது ஒரு இதனுடைய நன்மைகள் எல்லாத்துலையும் பரவும். அதே போல ஒரு கட்டமைப்பு முடிக்கும் போது ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் லிங்கேஜ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலம் கட்டுறோம்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு நீர்த்துறையில் ஒரு ஏற்பாடு இருந்ததுன்னா அதை ஏற்பண்ணி முடிக்கணும். அந்த சைடில் இன்னொரு சாலை அமைக்கப்படணும்னா அந்த சாலையை முடிக்கணும். இப்படி ஒரு லிங்கேஜஸ் கம்ப்ளீட்டாக ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் லிங்கேஜஸ் கொடுக்கணும். அதை என்டையராக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் ப்ராப்பராக இருந்ததுன்னா நம்ம கட்டமைப்பு வசதிகளை நாம் செலவிடுகின்ற பணம் மிகுந்த நன்மையை நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. நான்காவது பார்க்கக்கூடியது எந்த செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முக்கியமான சவால். அக்ரிகல்ச்சர் ஒரு பக்கம் இருக்கு, எம்எஸ்எம்இ செக்டார் இருக்கு, ரூரல் செக்டார் இருக்கு, எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழல். ஆனா அக்ரிகல்ச்சருக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இன்றைக்கு பல்வேறு மாறுதல்கள் உலகம் முழுவதும் ஏற்பட்டு வருகிறது. நமக்கு உணவுல தன்னிறைவு, தானியங்கள், நமக்கு வேண்டிய எடிபிள் ஆயில், நமக்கு வேண்டிய ஆயில் சீட்ஸு, காட்டன் போன்ற கமர்ஷியல் கிராப்பு நமக்கு சஃபிஷியண்டாக இருந்தால் கூட பத்தாது. கூடுதலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்தோம்னா உலகத்தினுடைய தானியங்களை வழங்குகின்ற ஒரு இடமாக இந்தியா மாறணும். ஏன்னா அது எதிர்காலத்தில் நம்முடைய ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். ஆக இந்த அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபெர்டிலைசருக்கு 80,000 கோடி கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி செலவு பண்ண வேண்டிய சூழல் வந்தது. பிஎம் கிசான் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் நம்ம வந்து கிசான்களுக்கு உழவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா பல்வேறு புது ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது டைரக்ட் சீடிங்கிற மெத்தட், அதுக்கப்புறம் பண்ண ஜெனட்லி மாடிஃபைடு கிராப் கொண்டு வராங்க, ஆர்கானிக் ஃபார்மை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக நிறைய ஆர்என்டி நிறைய செலவுகள் அக்ரிகல்ச்சரில் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு சவால். பருவமழையும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஆக அக்ரிகல்ச்சர் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து எப்படி தப்பிக்க வைக்கிறது அப்படிங்கிறதும், ப்ரொடக்டிவிட்டி குறையாமல் அக்ரிகல்ச்சர் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு இம்பாக்ட் கொடுத்தாகணும். அது சவால் எடுத்துக்கிட்டால் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எம்எஸ்எம்இ அப்படிங்கிற செக்டார் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. அது போக நீங்கள் செக்டார் வைத்து எடுத்துட்டோம்னா டெக்ஸ்டைல், ஸ்டீல், சிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இது போன்ற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் ஃபோர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இந்த லேபர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடைச்சா பத்தாது, தே மஸ்ட் பி ஏபிள் டு கெட் ரியல் வேஜஸ். அவங்களுக்கு ரியல் வேஜஸ் கிடைக்கணும், அதற்குரிய ஏற்பாடுகளை இந்த பட்ஜெட்டில் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு சவால். ஆறாவது வந்து சஸ்டைனபிள் எக்கனாமிக் ரெக்கவரி. ரெக்கவரி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். அது வந்து கீழே போனவுடனே அதே அளவுக்கு மேலே வருது, அது மாதிரி நடக்கலை. எல் ஷேப் ரெக்கவரினா கீழே போனது அப்படியே நின்றுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் சம்வேர் நியர் கே டைப் ரெக்கவரி. இந்த கே டைப் ரெக்கவரி அப்படின்னா கீழே வந்தது மேலே எழுந்து போகும்போது எல்லா செக்டாரும் போகாமல் சில செக்டார் மேலே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சைடு, சாஃப்ட்வேர் சைடு, மீதி சில செக்டார் எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங் செக்டார் அது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து கே டைப். இந்த கே டைப் நடக்கக்கூடியதும் நம்ம என்ன பண்ணணும்னா வி ஷுட் சஸ்டெயின். கீழே போயிட்டு இருக்கக்கூடிய செக்டார்களை இன்னும் மேலே கொண்டு வரதுக்கு வேண்டிய முயற்சிகளை இந்த பட்ஜெட் மூலமா கொண்டு வரணும். ஆக இந்த சஸ்டெய்னிங் எக்கனாமிக் அப்படிங்கிறது, சஸ்டெய்னிங் எக்கனாமிக் ரெக்கவரி அப்படிங்கிறதும் ஒரு சேலஞ்ச். ஏழாவது எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கூடுதலான கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக வந்து நல்லது நாட்டுக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும். ப்ரொடக்டிவாக இல்லாத எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம செய்வதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய சவால் இதில் இருக்குது. ஆக இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம், ஆஃப் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது பட்ஜெட்டில் வராத எக்ஸ்பெண்டிச்சர். அது எப்படி பட்ஜெட்டில் வராமல் வந்து பண்ண முடியும் அப்படின்னா மத்திய அரசினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு, எல்ஐசி, எஃப்சிஐ,
ரெயில்வேஸ் இவங்க போடுறவங்க கடன்களை வாங்கி செலவு பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து இட் இல் நாட் பி ரிஃப்ளெக்டட் இன் தி ஆக்சுவல் பட்ஜெட், பட்ஜெட்டில் காட்டாது, ஆக டெபிசிட்டை அதை கணக்கில் கொண்டு வராது. இதுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிஏஜி கான்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ண காரணத்தினால இப்போ ரெண்டு வருடமா இந்த வேலையை நிறுத்திட்டாங்க. ஆக எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆச்சுன்னா ஆஃப் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸும் ஆன் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றா கொண்டு வந்ததுனால கூடுதல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம காட்ட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டிக்கு காம்பன்சேஷன் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தனால வரவில்லாமல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் மத்திய அரசுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த செலவினம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி அ பிக் ப்ராப்ளம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ண போகிறாங்க, இவ்வளோ ப்ரொடக்டிவாக இது கொண்டு போக போகிறாங்க, இந்த ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிற எக்ஸ்பெண்டிச்சரை கம்ப்ளீட்டாக இனிமேல் நிறுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது ஒரு பெரிய சவால். எட்டாவது சவால் டாலர் சூப்ரமசி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேல்யூவேஷன் ஏறிட்டே இருக்கு. ஆக யூஎஸ் அல்லாத மற்ற நாடுகள் அஃப்கோர்ஸ் ரஷ்யா மாதிரி சில நாடுகள் வித்தியாசப்பட்டால் கூட எல்லா கரன்சியுமே வந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த கரன்சியினுடைய வேல்யூ குறைதல் அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை நம்முடைய பட்ஜெட்லையும் ஏற்படுத்தலாம். ஆக இந்த டாலர் சூப்ரமசி அப்படிங்கிறது குறைக்கிறதுக்காக பல்வேறு கண்ட்ரிகள் இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் எங்களுடைய கரன்சியில் டீல் பண்ணுறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா ருபீ ரூபிள் நம்ம டீல் பண்ணுறோம். அதே போல் யுவானில் சைனா டீல் பண்ண ரெடியாக இருக்குது. சவுதி அரேபியா வில் பி ரெடி டு டீல் இன் தர் கரன்சி. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு சவால் இதில் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக பார்க்க போறது ஒன்பதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் பேசினா கூட ஒரு 10 மாதத்திற்கு இம்போர்ட் பண்றதற்கு தேவையான அந்நிய செலாவணி டாலராக நம்மிடம் இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. ஆக இந்த அந்நிய செலாவணியை வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது வந்து இம்போர்ட் பில் அதிகமானதாக குறைஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ருபியினுடைய வேல்யூ குறையக்கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னிடம் இருக்கின்ற அவங்களுடைய டாலரை வெளியில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலை மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அல்லது சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை எப்படி சமாளிக்க போகிறது? ஆக ஒரு 9 சவால்களை பார்த்தோம். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பட்ஜெட், அவ்வளோதான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஹிட் த பெல் ஐக்கன், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.